رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதிய தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது நானும் நீங்களும் வாழுகிற மண்களை விட்டும், என்னுடைய உங்களுடைய கண்களை விட்டும் மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாயும் தந்தையும் எல்லோர்களை மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹுவை எந்த சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறைகட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹுத்துபாவுடைய தலைப்புக்கு முன்னர் ஒரு விடயத்தை ஞாபகமூட்டிவிட்டு ஹுத்துபாவுக்குள் வரலாம் என்று நான் நினைக்கிறேன். எப்போதும் ஒரு மூமினை பொறுத்தமட்டில் ஒரு மூமின் அவன் கவி பலசாலியாக இருப்பான், சோம்பேறியாக இருக்க மாட்டான். சோம்பேறித்தனத்தை ஷைத்தான் உருவாக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுக்கு கொடுத்திருக்கிறான். எப்போதும் நல்லது கேட்கிற போது தூக்கம் வருகிறது என்றால், அல்லது ஹொத்துபாவுடைய நேரத்தில் மேல்மாடிக்கு சென்று வாட்ஸ்அப் பார்ப்பதும் ஃபேஸ்புக் பார்ப்பதும், ஜும்மாவுடைய நாளில் கூட இறைவனை கொஞ்சம் கூட பயப்படுவதற்கு உள்ளம் வரவில்லை என்றால், நிச்சயமாக நாம் ஷைத்தானுடைய வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். நிறைய மக்களை பொறுத்தமட்டில் ஹுத்துபாவுக்கு நேரத்தோடு வருவார்கள். சாய்வதற்கு வசதியான ஒரு தூணை பிடித்து கொள்வார்கள். ஹுத்துபாவுக்கு முன்னர் வந்து இபாதத் செய்வார்கள். ஹுத்துபாவுடைய நேரத்திலே தூங்கி விடுவார்கள். இது நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒன்று. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் மூமின்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அஞ்சும், பயப்படும், ஈமான் அதிகரிக்கும். இறைவன் சொல்லக்கூடிய செய்தி, இறை வசனம் ஓதுகிற போது நாம் இதமாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால், ஷைத்தான் எங்களை இந்த பூமியில் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பது அடையாளம். எப்போதும் ஷைத்தான்
என்னையும் உங்களையும் வழிகெடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் பேர் ஆரம்பத்தில் நல்லா இருப்பாங்க, அதுக்கு பிறகு அப்படியே தூக்கம் போயிடும். பிறகு என்ன சொன்னார் என்று கேட்டால், இல்லை அந்த டைமில் நான் தூங்கிட்டேன். இது ஷைத்தான் என்னையும் உங்களையும் வழிகெடுக்குகின்ற விதம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எப்போதும் ஒரு மூமின் பலசாலியாக இருக்க வேண்டும். சோம்பேறித்தனமுடைய ஒரு மனிதனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் தூங்குகிற நேரத்தில் ஷைத்தான் வந்து பிடரியிலே மூன்று முடிச்சை போடுகிறான். அந்த மூன்று முடிச்சும் அவள் படுகிற சந்தர்ப்பம், நானும் நீங்களும் சுபஹுக்கு எழும்பி துவா ஓதி உது செய்து தொழுதால் அந்த மூன்று முடிச்சுக்களையும் அவிழ்த்து விடுவதற்கு இறை தூதர் சொல்லித் தந்த ஒரு மருந்து. அப்படி ஷைத்தான் போட்ட முடிச்சை நாம் அவித்து விடவில்லை என்றால் ஷைத்தான் அந்த நேத்தையில் வந்து காதுக்குள்ளே அவனுடைய சிறுநீரை கழித்து விட்டு அவன் நம்மளை அப்படியே தூக்கமாக்குறான். அலைக்க லைலும் தவீல், இரவு நீளமாகவே இருக்கிறது, தூங்கு அப்படி என்று ஷைத்தான் எங்களை ஆராட்டுகிறான், ஓராட்டுகிறான். அந்த தூக்கத்தோடு அப்படியே நாம் போய்விட்டோமாக இருந்தால் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அவன் காலையிலே சோம்பேறியாக எழும்புவான் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சோம்பேறிகள் இந்த பூமியில் சுபகு தொழாதவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் ஒரு மூமின் பலசாலியாகவும் திடகாத்திரம் உள்ளவனாகவும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஆயத்துக்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற போது உள்ளம் நடுங்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் இந்த உலகத்தில் ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்பதை மனதிலே ஆழமாக நானும் நீங்களும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபாவிலே திடீர் அரசியல் மாற்றமும் அதை தொடர்ந்து எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்துடைய ஈமானில் ஒரு தடுமாற்றமும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு முஸ்லிம் இப்படியான சந்தர்ப்பத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற ஒரு சில அறிவுரைகளை சொல்லுவது இந்த காலத்தின் பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். இந்த 2-3 வாரங்களாக இலங்கை திருநாட்டிலே வித்தியாசமான செய்திகளை வாசிக்க கிடைக்கிறது, பார்க்க கிடைக்கிறது. உலக நாடுகள் தலை போடுகின்ற ஒரு காட்சி, பாராளுமன்றம் கூட்டப்படாத ஒரு காட்சி, ஒரு சாரார் முஸ்லிம்கள் வெட்டினாலும் பச்சரத்தந்தான் எங்களில் இருந்து ஊத்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான இணை வைப்பின் பேச்சு, இன்னும் ஒரு சாரார் வெட்டினாலும் நீலரத்தந்தான் கொட்டும் என்று சொல்லுகின்ற முஸ்லிம்களை சேர்ந்த அணிகள் இன்னும் ஒரு பக்கம் சிறுக்கான பேச்சுகள், இப்படி இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்குள்ளேயே குர்ஆனை போல சுன்னாவை போல வேதத்தை போல வஹியை போல தான் நேசிக்கக்கூடிய கட்சியையும் தான் நேசிக்கக்கூடிய உறுப்பினரையும் ஈமானை மறந்து உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து போராட்டத்தில் இறங்குகின்ற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீர் அரசியல் மாற்றம் எல்லோரையும் குலுக்காவிட்டாலும் அரசியலோடு ஈடுபட்ட சிலருக்கு அது ஆபத்தை கொண்டு வருமா அல்லது நன்மையை கொண்டு சேர்க்குமா என்ற இருசாரார் இலங்கை திருநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர்கள் உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான நாடு எமது நாடு இந்த ஸ்ரீலங்கா. காரணம், ஒரே தடவையில் இந்த குட்டி நாட்டுக்குள் 2 பிரதமர்கள் என்று பேசுகின்ற சில காட்சிகள். இன்னும் கொஞ்சம் பேர்கள் என்ன நடந்தாலும் நமக்கென்ன, நமக்கு யார் தரப்போகிறார், நம்மட கரம் கஷ்டப்பட்டால்தான், நாம் உழைத்தால்தான் நாம் நிம்மதியாக வாழலாம், பிள்ளைகள் சந்தோஷமாக வாழலாம் என்று இன்னும் கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பெயர் இருக்கின்ற பிரதமர் போய் புதியதொரு பிரதமர் வந்தால் விலைவாசிகள் குறையும் என்று எதிர்பார்ப்போடு இன்னும் கொஞ்சம் பெயர், இன்னும் கொஞ்சம் ஃபேஸ்புக் போராளிகள், வாட்ஸ்அப் போராளிகள்,
அவர் யூதனுடைய ஏஜென்ட், இவர் யூதனுடைய ஏஜென்ட், இவர் வரக்கூடாது, அவர் வர வேண்டும் என்று உங்களுடைய வாக்கு யாருக்கு இடுவீர்கள் என்று ஃபேஸ்புக்குள்ளே இன்றைக்கு வாக்கெடுப்பு நடத்துகின்ற ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல மூன்று சாராரும் பிழைதான் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாடில் என்ன நடந்தாலும் எமக்கு என்ன என்று ஒரு சாரார் இருப்பார்களாக இருந்தால் அதுவும் பிழைதான். இந்த நாட்டில் நான் நேசிக்கக்கூடிய பிரதமர் வந்தால் நல்லது நடக்கும் என்று நினைப்பதும் பிழைதான். இந்த நாட்டில் இவர் வராமல் இருந்தால் நல்லது என்று நினைப்பதும் பிழைதான். ஏனென்றால் நானும் நீங்களும் ஈமான் கொண்டவர்கள். ஈமானுடைய நம்பிக்கைகளில் ஆழமான நம்பிக்கை, அல்லாஹுவின் மீது கொண்ட நம்பிக்கை, வேதத்தின் மீது கொண்ட நம்பிக்கை, அதில் இன்னும் ஒன்று மிக முக்கியமான நம்பிக்கை, ஆலிமுல் கைப், மறைவான ஞானம், அது அல்லாஹுக்கே சொந்தமானது என்ற நம்பிக்கையை கொண்டவர்கள்தான் இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்கள். நாங்கள் அதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் அந்த நம்பிக்கைக்கு முரணாக இறைவனுடைய நியதி, இறைவனுடைய நீதி என்னவாகுமோ அதை அறிந்து கொள்ளாமல் தவக்குலுக்கு முரணாக, தான் ஏற்றுக்கின்ற ஈமானுக்கு முரணாக எழுதக்கூடிய, பேசக்கூடிய, போராட்டம் செய்யக்கூடிய, கூஜாக்கள் தூக்கக்கூடிய, பேனர்கள் தூக்கக்கூடிய, அசிங்கமான கார்ட்டூன்களை வரையக்கூடிய, அசிங்கமான கொமெண்ட்ஸுகளை எழுதக்கூடிய நிறைய முஸ்லிம்களை நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானை பொறுத்த மட்டில் நானும் நீங்களும் வலுவாக இருந்தால் இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. மூன்று சாராரும் இந்த உலகத்தில் பிழை செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, என்ன நடந்தாலும் பிரச்சனை அல்ல, இதுவும் பிழைதான். இன்னும் ஒன்று, இவர் வந்தால் நல்லம், அதுவும் பிழைதான். இன்னும் ஒன்று, இவர் வராட்டி நல்லம், அதுவும் பிழைதான். இது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம், சிலர் இந்த நாட்டிலே வர இருக்கின்ற பிரதமரையும் அல்லது வந்திருக்கின்ற பிரதமரையும் பள்ளிவாசலுக்குள் கூட்டி போய் தொப்பிகள் போட்டு, மணக்குச்சிகள் கொளுத்தி, கத்தங்கள் ஓதி, கந்தூரிகள் ஓதி, பைத்துக்கள் படித்து, இறைவனுடைய இல்லத்தில் ஒரு முஷ்ரிக்கான மனிதரை கொண்டு போய் இறைவனை சுஜூத் செய்கின்ற மாளிகையில் அமர்த்தி அவருடைய கரத்தையும் ஆட்சியையும் பலப்படுத்திய அல்லாஹ் என்று அப்பட்டமாக ஷிர்க் செய்கின்ற, அழிவை இந்த உலகத்துக்கு அவசரமாக கொண்டு சேர்க்கின்ற, பாவத்தை செய்கின்ற, முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய பேரை சுமந்த உலமாக்களும் பெரும் பெரும் தாடிகளுக்கும் ஜிப்பாவுக்கும் சொந்தக்காரர்களும் இன்னும் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு கவலையை இந்த நாட்டிலே நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்துல் ஆலி இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தின் 26வது வசனம் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு வசனம். தோழர்களே, குல், நபியே சொல்லுங்கள், அல்லாஹும்மா மாலிக்கல் முல்க், யா அல்லாஹ், அரசனுக்கெல்லாம் அரசனே, ஆட்சியாளனுக்கெல்லாம் ஆட்சியாளனே, தோத்தில் முல்க மந்தஷாஉ வ தன்ஜுல் முல்க மிம்மந்தஷா, நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பாய், நீ யாருக்கு நாடவில்லையோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்க மாட்டாய், நீ யாரிடத்திலிருந்து ஆட்சியை பிடுங்க நினைக்கிறாயோ அவர்களிடத்தில் இருந்து ஆட்சியை பிடுங்குவாய். ஒன்றை புரிந்து கொள்ளவனும், இந்த நாட்டில தேர்தல் நடத்தித்தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற தியரி கிடையாது. இறைவன் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இறைவன், எனக்கும் இறைவன், உங்களுக்கும் இறைவன், மஹிந்த ராஜபக்சேக்கும் இறைவன், அதே போன்று ரணில் விக்ரமசிங்கைக்கும் எமது இறைவன் தான் இறைவன். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவன் தான் எல்லோருக்கும் இறைவன். இது நாங்கள் கொண்டிருக்கின்ற ஈமான். இந்த உலகத்தில் எல்லோரையும் படைத்தவன் அவன், எல்லோருடைய உள்ளங்களும் அவனுடைய இரண்டு விரலுக்குள் இருக்கிறது. அவன் நாடுவதை இந்த பூமியிலே செய்கிறான், அவன் நாடுபவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான்,
அவன் நாடுபவர்களிடத்தில் இருந்து ஆட்சியை பிடுங்கி எடுக்கிறான். நாம் ஏன் கேட்க முடியாது, எதுக்கு என்று கேட்க முடியாது. இது ஈமானுடைய மிக முக்கியமான கட்டம். இந்த கட்டத்தை மறந்த முஸ்லீம்கள் தவக்குலுக்கு முரணாக, ஈமானுக்கு முரணாக, இறைவனுடைய திருவசனத்துக்கு முரணாக இந்த நாடுகளிலே பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு கவலையை நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்த நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். யாரை அல்லாஹ் கேவலப்படுத்த நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். எல்லா நலவுகளும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. எல்லா நலவுகளும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. இன்னக்கு அலா குல்லி ஷய்யின் கதீர், எல்லாவற்றிலும் சக்தியும் ஆற்றலும் உள்ளவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்ற வசனம் ஒரு ஈமான்தாரியுடைய உள்ளத்தில் இன்றைய காலத்தில் செல்வாக்கு செலுத்த வேண்டிய மிக முக்கியமான வீரவசனங்கள். தோழர்களே, வீரவசனங்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நாடுகிறான் என்றால் ஆட்சியை கொடுப்பான். அவனை கேவலப்படுத்த நாடினால் கேவலப்படுத்துவான், கண்ணியப்படுத்த நாடினால் கண்ணியப்படுத்துவான், ஆட்சியை பிடுங்க நாடினால் அல்லாஹ் ஆட்சியை பிடுங்க இந்த பூமியிலே அதற்குரிய சக்தியை கொடுப்பதற்கு இறைவன் போதுமானவன். அதை விட்டுட்டு நாங்க இஹ்லாசுக்கு முரணா, ஈமானுக்கு முரணாக அவன் சக்தியில் கை வைப்பதை போன்று இவர்தான் வரோடும், இவர் வரக்கூடாது, என்ன நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை அல்ல, யார் வந்தாத்தான் என்ன என்ற மூன்று நிலைமைகளும் பிழை. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் நானும் நீங்களும் இந்த காலத்தில்? முஸ்லிம்களுடைய கடமைகள் என்ன? இன்னும் கொஞ்சம் பெயர் இந்த ஆட்சி மாற்றத்துக்காக காபாவுக்கு சென்றிருக்கிறார்கள், காபாவுக்கு செல்கிறார்கள். அவர்கள் நினைப்பது இந்த நாட்டில் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய சென்றிருந்தால் அது பிழை. யா அல்லாஹ், நீ இந்த முஸ்லிம்களுக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் இந்த ஏகத்துவத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கும் எவர் எந்த ஆட்சியாளர் பொறுத்தவோ அவரை கொண்டு வந்து சேர்த்துவிடு என்று இறைவனிடத்தில் கேட்க போயிருந்தால் அது வாஸ்தவம், வரவேற்கத்தக்கது. அப்படி இல்லாம நான் விரும்புகின்ற, நான் ஆதரிக்குகின்ற ஒரு கட்சியுடைய ஒருவர் வர வேண்டும் என்று இறைவனிடத்தில் கேட்பது மறைவான விடயத்தில் நானும் நீங்களும் கையடிக்கிறோம் என்பது அடையாளம், மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது. சும்மா இருக்க கூடாது. நமக்கு என்னப்பா, யாரு வந்தாலும் காபிர் தானே வரப்போறான், யாரு வந்தாலும் காபிர் தான் வரப்போறான், முஸ்லிம் யாரும் வர முடியாது, அதுதான் எழுதப்பட்ட தியரி சட்டம். ஆனால் முஸ்லிமுக்கு ஒரு கடமை இருக்கிறது. யா அல்லாஹ், இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கும் பொருத்தமான ஒருவரை கொண்டு வந்து தந்துவிடு என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமையும். மூன்றாம் நபராக நானும் நீங்களும் இருந்து விடக்கூடாது. இந்த பூமியில் எதிர்பாராத நிகழ்வுகள் ரசூலுல்லாஹ்வுக்கும் நடந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துக்காக போகவில்லை. ரசூலுல்லாஹ் போனது பத்ர் என்ற இடம். அவர் ஏன் போனார், எதற்காக போனார்? மக்காவில் செல்வந்தர்களாக வாழ்ந்த சஹாபாக்கள், மக்காவிலே கோடீஸ்வரர்களாக வாழ்ந்த சஹாபாக்கள், குடும்பத்தோடு வாழ்ந்த சஹாபாக்கள், அந்த காபிர்களினால் சொத்துக்கள் சூறையாடப்பட்டு துரத்தப்பட்ட நேரம் அந்த காபிர்கள் எல்லாம் நாம் இருக்குகின்ற பூமியை கடந்துதான் அவர்கள் போக வேண்டும் என்ற கட்டம் வருகிற போது அதற்கு பழி தீர்ப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரயாண கூட்ட வியாபார கூட்டத்தை இடை நடுவிலே மறைப்பதற்காக ரசூலுல்லாஹும் 300 சஹாபாக்களும் போன நேரம் பத்ர் என்ற அந்த இடம் பத்ர் களம் யுத்தமாக மாறியது. ரசூலுல்லாஹ் அதுக்கு பிளான் பண்ணி கொண்டு ஆயுதம் எடுத்துக்கொண்டு அதற்காக போராட்டத்துக்காக தயாராகி கொண்டு போன ஒரு யுத்தம் அல்ல பத்ர் யுத்தம். 1000-900 இடைப்பட்ட காபிர்களும் 300 சஹாபாக்களும் மிக மிக ஆயுதத்திலும் பொருளாதாரத்திலும் பலவீனமான சஹாபாக்களும் போன இடம் பத்ர் களம். அது யுத்தமாக மாறியது. ஆனால்
அந்த நேரத்தில் ரசூலுல்லா எப்படி நடந்து கொண்டார், இதுதான் முக்கியம். அந்த நேரத்தில் ரசூலுல்லா எப்படி நடந்து கொண்டார், சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்ற நேரம், யுத்தம் நடைபெறப் போகிறது, எதிர்பாராத ஒரு மாற்றம், எதிர்பாராத ஒரு யுத்தகலம், யுத்தம் செய்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம், இல்லை என்றால் முஸ்லிம்களுக்கு அதைவிட பயங்கரமான ஒரு சூழல். ரசூலுல்லா நினைக்காதது, சஹாபாக்கள் நினைக்காதது, கற்பனையிலும் கற்பனை பண்ணி பார்க்காதது, அவர்களுடைய சொத்துக்களை பறித்துவிட்டு வருவோம் என்று போன சஹாபாக்களுக்கு திடீர் மாட்டம், யுத்தம் செய்தாக வேண்டிய நிர்பந்தம், கட்டாய கடமை. சஹாபாக்கள் எல்லாம் யுத்த களத்திலே இருக்கிறார்கள். படிப்பினை தோழர்களே, படிப்பினை. இந்த நேத்தையில அபுபக்கர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேத்தையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபிதானே, அவர் அவர் இந்த உலகத்தில் பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர். வகையை கண்ணால் கண்டு இந்த சமுதாயத்துக்கு வகை இறங்குகிற போதெல்லாம் அந்த சமுதாயத்துடைய சீர்திருத்தத்துக்காக இந்த பூமியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாமனிதர். இந்த நேத்தையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் நடப்பதற்கு முன்னர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார். எப்படி பிரார்த்தனை என்றால், யா அல்லாஹ், நடைபெறப் போகின்ற இந்த யுத்தத்தில் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை தரவில்லை என்றால் இந்த பூமியில் உன்னை வணங்குகின்ற ஒரு மனிதரையும் நீ காண மாட்டாய். வெற்றியை தா, வெற்றியை தா என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் விடாப்பிடியாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ரசூலுல்லா அழுது 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 பிரார்த்தனை செய்கிறார். அவருடைய தோளிலே கிடந்த ஒரு சால்வை கீழே விழுகிறது. அதை தூக்கி அபுபக்கர் அவர்கள் ரசூலுல்லாவுடைய தோளிலே போட்டுவிட்டு, யார் ரசூலுல்லா, அழாதீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை தருவான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் மாற்றத்தின் போது இறைவனிடத்தில் இந்த பூமியில் மன்றாடி இந்த முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் நிம்மதியை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த வரலாறை நானும் நீங்களும் படிப்பினையாக கொள்ள வேண்டும். நமக்கிட்ட அதை பற்றி கவலை இல்லையே. நியூஸ் பார்க்காம தூங்குறே இல்லை, பேப்பர் இல்லாமல் இவருக்கு தூக்கம் போறே இல்லை, என்ன கஷ்டப்பட்டாலும் டிவிக்கு முன்னால 9 மணிக்கு வந்து குந்திடணும், அவரு போயிட்டு 4 பேர்கிட்ட பார்த்த செய்தியை பரப்போனும். நான் கேட்கிறேன், இல்லாம ரஹிம் அல்லா, அல்லாஹ் அருள் செய்த மூமின்களை தவிர, முஸ்லிம்களை தவிர, இந்த திடீர் அரசியல் மாற்றத்தின் போது சுஜூதிலே தன்னுடைய நெற்றியை குத்தி வைத்து, யா அல்லாஹ், இந்த நாட்டில் யார் பிரதமராக வந்தாலும் அவர் குஃப்ரை சேர்ந்தவர், அவர் ஒரு காபிர், யா அல்லாஹ், இந்த நேத்தையில் இந்த இலங்கை திருநாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இந்த நாட்டுக்கும் நலவை கொன்று சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனை நீ உருவாக்கிவிடு என்று எத்தனை பேர்கள் அல்லாஹ்விடத்திலே தலையை குத்தி இறைவனத்தில் கண்ணீரை சிந்தி பிரார்த்தனை செய்தவர்கள். இல்லாமல் ரஹீம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பேசக்கூடிய ஆக்களை தான் இருக்கிறோம். இவர் அவர்ற பக்கம் ஆள் சேர்க்கிறது, அவர் அவர்ற பக்கம் ஆள் சேர்க்கிறது, இவர் அவர்ற போஸ்டர் அப்படியே தலையில கட்டிட்டு போறது, அல்லாஹ் முஸ்லிம்கள் செய்கின்ற கேவலமாயிது என்று என்ன தோன்றுகிறது. சில ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், தாடிகளை வைத்துக் கொண்டு மன்னித்துக் கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய குறைகளை பேசி தீர்க்க வேண்டிய தருணம் தோழர்களே, தருணம். நாம் செய்கின்ற ஒரு ஈழச் செயலால் இந்த நாட்டின் பெரும்பான்மை சமுதாயத்தை சீற்றிவிடக் கூடாது, கோபத்தில் ஆழ்த்திவிடக் கூடாது. நமக்கு இந்த பூமியில யார் வந்தாலும் அவன் முஸ்லீம் அல்ல, அவன் வாரவன் காபிர், அதிலே தெளிவாக இருங்கள். ஆனால் அல்லாஹ் நாடாமல் இந்த பூமியிலும் இந்த நாட்டிலும் எதுவும் நடக்காது என்ற அசைக்க முடியாத ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் நானும் நீங்களும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் இப்படி சொல்லி தருகிறார். சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 51வது வசனம், குல், நபியே சொல்லுங்கள், லைன் யுசீபனா இல்லா மா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா, நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் எழுதியதை தவிர எந்த தீங்கும் உங்களுக்கு நடக்காது. இதைவிட வேறு என்ன வசனம் வேண்டும் என்று கேட்கிறேன். எங்களுடைய பொருளாதாரத்துக்கும் எங்களுடைய உயிருக்கும் எங்களுடைய சொத்துக்கும் எங்களுடைய உடைமைகளுக்கும் இறைவன் அவனுடைய கலா அவனுடைய எழுத்தை தவிர இந்த பூமியில் எதுவுமே நடக்காது. மௌலானா, அவன் தான் எங்களுடைய பொறுப்பாளன், அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன்.
வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் அவன் மீது தவக்குல் வைக்கட்டும். இந்த நாட்டிலே உள்ள பிரதமர் மீது அல்ல, இந்த நாட்டிலே உள்ள ஜனாதிபதி மீது அல்ல, இந்த நாட்டிலே உள்ள எதிர்க்கட்சியின் மீது அல்ல, இந்த நாட்டிலே உள்ள ஆளும் கட்சியின் மீது அல்ல. அல்லாஹுவில் வைக்க வேண்டிய தவக்குல் சரியாக முறையாக வைக்கப்படாமல் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பிரதமர் மீதும் அல்லது ஆட்சியாளர்கள் மீது வைக்கப்பட்டால் அவன் மீண்டும் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள் வர வேண்டிய தருணத்துக்கு அவன் உள்ளாக்கப்படுகிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பயங்கரமான ஒரு பாவம். நம்ம ஷிர்க்ல கவனமா இருக்கிறோம், பிதாத்தில கவனமா இருக்கிறோம், ஆனால் இந்த நாட்டில் நடக்குகின்ற ஆட்சி மாற்றத்தின் போது யார் மீது முழுமையான தவக்குலும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்த தந்தை, அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியாளராக ஒரு இடத்திலே கிணத்தில் போட்டு விற்கப்பட்ட வரலாறு உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இந்த நேத்தையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை நோக்கி அவருடைய உறவுகள் வந்தபோது சாமான்களை எல்லாம் கொடுத்து அளவை நிறுவி கருவியையும் சேர்த்து கட்டி போட்டார். திரும்பியும் வரட்டும், அவருடைய தம்பியை கூட்டி வரட்டும் என்பதற்காக குர்வான் சொல்லுகின்ற ஒரு வரலாறு. இந்த நேத்தையில் வாப்பாட்ட போய் சொல்கிறாங்க, யாக்குப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் சொல்கிறாங்க, யாக்குப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வாப்பா, அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்களுக்கு தெரியாது, ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், இது எமது உறவுகள் என்று தெரியும். அந்த நேத்தையில் போய் சொன்னாங்க, வாப்பா நம்மளோட உறவுக்காரர் தம்பியையும் கூட்டி வர சொல்கிறார் அப்படின்னு. எப்படி அப்பா உங்களை நம்பி தார, ஏற்கனவே என் ஒரு பிள்ளையை இழந்ததை போல உங்களை நம்பி தந்து இழக்க வேண்டி வருமோ என்று நான் பயப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லி சத்தியமெல்லாம் பண்ண சொல்லி அதுக்கு பிறகு கொடுத்து அனுப்புகிறார். அந்த நேத்தையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார், ஒரு வாப்பா, ஒரு சமூக தலைவர், ஒரு பள்ளிவாசலின் தார்மீக பொறுப்புக்குரிய ஒரு நம்பிக்கை சபையின் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள், ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் இப்படித்தான் பிஞ்சி உள்ளத்திலே இந்த ஈமானை சேர்த்து வளர்க்க வேண்டும் என்பதற்கு பெரிய வரலாறு. வக்கால அவர் சொன்னார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வாப்பா சொல்றார், யா பனிய், என்ற பிள்ளைகளே, லா தத்குலு மின் பாபின் வாஹிதின், நீங்கள் யாருமே போகக்குள்ள அந்த நாட்டுக்கு போப்புறீங்க, போகக்குள்ள மிஸ்ருக்கு போப்புறீங்க, போகக்குள்ள ஒரு வாசலால எல்லாரும் போயிடாதங்க, போயிடாதங்க. வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகத்தின், நீங்கள் எல்லோருமே வேற வேற வாசலால நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க. வமா உக்னி அன்கும் மின் அல்லாஹி மின் ஷை, அல்லாஹ் விதித்ததை அவனுடைய விதிப்பை யாராலும் தடுக்க முடியாது. இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், ஆட்சி அதிகாரம் அல்லாஹுவை தவிர யாருக்குமே கிடையாது. அன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு ஆட்சியாளரிடத்திலே அனுப்புகிற போது இப்படியெல்லாம் போங்கள், அல்லாஹ் விதித்ததை யாராலும் மாற்ற முடியாது, ஆட்சிகளும் அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்ற அந்த ஒரு நல்ல சிந்தனையை ஊட்டித்தான் இன்னும் ஒரு நாட்டுக்கு போகிற போது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஊட்டி அனுப்பிய வரலாறை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் படம் பிடித்து காட்டுகிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், வ அலல்லாஹி ஃபத்தவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹுவின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நானும் நீங்களும் மூமின்களாக இருந்தால், முஸ்லீம்களாக இருந்தால், கூட்டி வந்து கூத்தாட்டம் போட்டு, கூட்டி வந்து தொப்பியை போட்டு, கூட்டி வந்து கபரடியில் வைத்து, கூட்டி வந்து நூலை கட்டி, கூட்டி வந்து சந்தான குச்சியை அவருக்கு முன்னால் ஏற்றி வச்சு, புகையெல்லாம் உருவாக்கி, வாழைப்பழத்தையும் வேறு வேறு என்ன பூக்களையும் எண்ணெய்களையும் தொளித்து அவருக்கு துவா கேட்பது அல்ல. நானும் நீங்களும் இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்தில் எல்லோரும் கேட்க வேண்டிய பிரார்த்தனை, இந்த நாட்டுக்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு ஆட்சியாளராக இருந்தால் அவரை கொண்டு தாயா அல்லாஹ் என்றுதானே கேட்க வேண்டுமே தவிர, நான் பச்சை ரத்தம், நீ நீல ரத்தம், நான் சிவத்த ரத்தம் என்ற இந்த இரத்தத்தை சித்தி பார்க்குகின்ற ஒரு கட்டம் அல்ல இந்த கட்டம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த நேரத்தில் அல்லாஹுவின் மீது நல்ல எண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குல், நபியே சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட, தனக்கு தானே தீங்கு செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் இன்றைக்கு அநியாயம் செய்த, பாவம் செய்த, அட்டூழியம் செய்த அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைத்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எங்களுக்கு நிறைய பேர் பேசுறாங்க, என்ன தெரியுமா, நம்ம செஞ்ச வேலை தான் இன்றைக்கு நம்ம திண்டு கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்கள் இன்றைக்கு பாருங்க, அவன் அவனுக்கு பின்னால போனா, இவன் இவனுக்கு பின்னால போனா, அவன் அவனுக்கு ஜாலராக அடிச்சா, எல்லாரும் அடிச்சாங்க, எல்லாரும் திண்டாங்க, எல்லாரும் போனாங்க, எல்லாரும் கூஜா தூக்கினாங்க. இப்ப அது பேசுற தருணம் அல்ல, அது பேசுகின்ற தருணம் அல்ல. அல்லாஹுவிடத்தில் நானும் நீங்களும் நம்பிக்கை இழந்து விடாமல் அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற தருணம் என்பதை இறைவன் என்னையும் உங்களையும் அழைத்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்களும் சௌர் என்று சொல்லுகின்ற அந்த குகையிலே இருந்த நேரத்தில் அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, லவ் அன் அஹதஹும் ரஃஅ கதமஹு ரஆனா. அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ பாருங்கள், காவிர்கள் நடந்து போகிறார்கள், நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் காலை உயர்த்தி உத்து பார்த்தால் எங்களை கண்டுகொள்வார்கள் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபுபக்கர், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம ரெண்டு பேரோடு அல்லாஹ் மூணாவது ஆளாக இருக்கிறான் என்னங்க ரசூலுல்லாஹ், நம்மளோடு அல்லாஹ் இருக்கிறான். தோழர்களே, யாருமே அல்ல, இந்த நாட்டில் வாழுகின்ற முஸ்லிம்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்தவன் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் விரும்பினால் கொடுக்கவும் விரும்பினால் எடுக்கவும் சக்தி படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட சக்தியாளன், இந்த நாட்டில் முழு ஒட்டுமொத்த சமூகமும் அவர்தான் தேர்தலில் மோசடி செய்து வருவார் என்று எதிர்பார்த்த காலத்தில் வீட்டுக்கு அனுப்பி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மீண்டும் கொண்டு வருகிறான் என்றால் மறைவான விஷயம் நமக்கு தெரியாது, ஏதோ நடக்கும், ஆனால் அது நலவாக நடக்கும் என்ற நம்பிக்கை முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகிற போது முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ் கொண்டு வர வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு தருணம் இந்த தருணம் என்பதை நானும் நீங்களும் அறிந்து அப்படியான பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹரத உவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த நாடு இஸ்லாத்தோடு சம்பந்தப்படாத சட்டதிட்டங்களை கொண்ட, சில நேரம் இஸ்லாத்தோடு ரெட்டாக மோதக்கூடிய சட்டதிட்டங்களை கொண்ட, இறைவன் ஹலாலாக்கியதை ஹராமாக்கவும் இறைவன் ஹராமாக்கியதை ஹலாலாக்கவும் தன் பக்கம் சட்டத்தை அமைத்து கொண்ட ஒரு நாட்டில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நானும் நீங்களும் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். நம்ம போராடுறது, நம்ம கஷ்டப்படுறது இஸ்லாத்துக்கு போராடுற மாதிரி நினைச்சு கொள்ளக்கூடாது. ஏதாவது நலவுகள் கிடைக்குமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அது அல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தி தருகின்ற அடிப்படையில் பேச்சுகளோ எழுத்துக்களோ நம்முடைய காட்டுங்களோ இந்த பூமியில் வந்துவிடக் கூடாது என்பதில் முஸ்லீம்கள் கவனமாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பேர் பாவம் செய்கிறாங்க இந்த காலத்தில், எப்படி தெரியுமா, வார ஒவ்வொரு ஆக்கள் அவண்ட தலையை இவண்ட தலையோடு அந்த பொம்பளை அந்த பொம்பளை, ரொம்ப கேவலமான, ரொம்ப ஆபாசமான, ரொம்ப மோசமான, அல்லாஹ் அக்பர், அப்படிப்பட்ட காட்டூன்களை அப்படிப்பட்ட போட்டோக்களை தயார் செய்து முஸ்லீம்களே முஸ்லீம்களுக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறார்களாக இருந்தால் அல்லாஹுவை பற்றிய பயம் இல்லை என்பதுதான் அர்த்தம். எத்தனை பேர் அனுப்புறாங்க பாருங்கப்பா, எப்படி அவர் அவரை தூக்குற மாதிரி இவர் இவரை தூக்குற மாதிரி எல்லாருக்கும் மௌலைக்கு அனுப்புறாங்க, அகமதுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பக்கூடிய ஒரு காலகட்டத்தில், பாவம் இன்றைக்கு பாவமாக பார்க்கப்படாத ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது தவக்குலுக்கு முரணானது. இந்த ஆட்சி அதிகாரம் இறைவனுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் யாரை கொண்டு இந்த முஸ்லிம்களுக்கு நன்மை செய்ய நாடுகிறானோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் செய்வான் என்பதை என் எல்லார உள்ளமும் அல்லாஹ்வுடைய கைக்குள் இருக்கிறது என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்கும். பாருங்க, ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத்துடைய நேத்தையில் எழும்பிட்டாங்கண்டா, 6317 ஹதீஸ் எழும்பிட்டாங்கண்டா, ரசூல் அல்லாஹ் கிட்ட கேட்பாங்களாம், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழ், அந்த 100 சமாவாத்தி வல் அர்ல் வமன் ஃபீஹின், இந்த வானம், இந்த வானத்துடைய பூமி, இந்த பூமியுடைய எல்லா ஒளியும் நீதான், எல்லா ஒளியும் நீதான், அதை விட நீ ஒளியானவன், வலக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்குத்தான் எல்லா புகழ். ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத்தில் எழும்பி துவா கேட்ட பிரார்த்தனைகளில் ஒன்று,
அந்த கையும் சமாவாத்தி ஒல் அர்த் ஒமன் ஃபீஹின்னு. இந்த வானம் வானத்தில் உள்ளவை, இந்த பூமி பூமியில் உள்ள ஆட்சி அதிகாரத்துடைய நிர்வகிப்பவன் நீதான். இதை ஒரு மூமின் ஸ்போகுல எழும்பி ஓதிட்டாண்டா, உறுதியா ஓதிட்டாண்டா, அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னு கேட்கிறான். யா அல்லாஹ், இந்த வானம் பூமி வானத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஒளி உன்னுடைய ஒளிதான், அதை விட ஒரு ஒளியே கிடையாது. யா அல்லாஹ், இந்த வானம் வானத்திலும் பூமி பூமியிலும் உள்ள எல்லாவற்றுடைய நிர்வாகியும் நீதான். இதை ஒரு முஸ்லீம் ஓதிட்டாண்டா, இவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கேட்கிறான். என்ன பிரச்சனை வரப்போகிறது? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு திரும்ப சொல்லுவாங்க, வலக்கல் ஹம்ஸ், உனக்குத்தான் எல்லா புகழும். அந்த ஹக், நீ உண்மையானது. உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது. வகவுலுக்க ஹக், உன்னுடைய சொல் உண்மையானது. வலிகாவுக்க ஹக், உன்னுடைய தரிசனம் உண்மையானது. வல் ஜன்ன ஹக்குன் வன்னாரு ஹக்குன், ஸ்வர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது. வஸ்ஸாத்து ஹக்குன், மறுமையுடைய நாள் உண்மையானது. வன்னபியூன ஹக்குன், நபிமார்கள் உண்மையானவர்கள். வ முஹம்மதுன் ஹக்குன், முஹம்மதாகிய நானும் உண்மையானவர். அல்லாஹு அக்பர். முஹம்மதாகிய நானும் உண்மையானவர். அல்லாஹும்ம லக அஸ்லம்து, யா அல்லாஹ், உனக்கு கட்டுப்பட்டேன், சரணமடைந்து விட்டேன். வ அலைக தவக்கல்து, உன்னுக்கிட்டேயே எல்லா பொறுப்பையும் நான் சாட்டுகிறேன். உன்னை ஈமான் கொண்டேன், உன் பக்கமே மீளுகிறேன். நீ தந்ததை கொண்டே நான் உன்னிடத்தில் வாதாடுவேன். உன்னுடைய தீர்ப்பை கொண்டே நான் தீர்ப்பு செய்வேன். உன்னிடத்திலே நீதியை கேட்பேன். நான் முந்தி செய்த பிந்தி செய்ய போகின்ற என்னுடைய பாவத்தை மன்னியா அல்லாஹ். ஒமா அஸ்ரர்து ஒமா அலந்து, என்னை பிற்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பியவனும் நீதான். மறுமையில் முதல் முதலாவதாக என்னை எழுப்புவனும் நீதான். அந்தல் முகத்திமு வாந்தல் முஅக்கிர் லா இலாஹ இல்லா அன்ஸ் என்ற பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத்துக்கு எழும்பினால் ஓதுவார்கள். இது ஒரு மனிதனுடைய தவக்குலையும், இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்களுடைய சிந்தனையையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்கின்ற ஒரு பிரார்த்தனை என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த வானம் வானத்தில் உள்ளவை, பூமி பூமியில் உள்ளவை. இந்த வானம் இந்த நாட்டில் ஆட்சி செய்யப்பட இல்லையே, இந்த பூமி இந்த நாட்டில் ஆட்சி செய்யப்படவில்லையே, இந்த பூமியில் ஒரு மாங்கா துண்டு அல்ல, இந்த பூமிக்கே ஆட்சியாளன். அப்படியாக இருந்தால் முஸ்லிம்கள் மூமின்களுடைய பண்பு என்ன? மூமின்கள் அல்லாஹுவின் மீது தவக்குள் வைக்கட்டும். கஷ்டப்பட கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். மூமின்களாக நீங்கள் இருந்தால் மூமின்களுடைய பண்பு என்ன? அல்லாஹுவின் மீது தவக்குள் வைக்கட்டும். அந்த தவக்குளுடைய வெளிப்பாடு என்ன? அல்லாஹுவிடத்தில் துவா செய்யட்டும் என்ற அந்த ஒரு நல்ல சிந்தனையை இந்த காலகட்டத்தில் நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டு ஏனைய முஸ்லிம்களுக்கும் இந்த செய்திகளை சொல்லி நானும் நீங்களும் சும்மா இருந்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் இருந்து பிரார்த்தனை செய்வோம். முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் நல்ல ஒரு ஆட்சியாளனை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் இந்த பூமியில் வாழவும் இஸ்லாத்தை மிளிரவும் அல்லாஹு தஆலா துணை செய்வானாக. வாஹர் தஉவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.